ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பாசிப்பயிர் வடை வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பயிரில் வந்துட்டு என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. அது இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இதை சாப்பிடும்போது வந்துட்டு பாயில் பண்ணி சாப்பிடுங்க. நான் இதை வந்துட்டு ஸ்நாக்காக போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்நாக் ஜாஸ்தி ஆயில் ஏற்றுக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேணால் நான் வீடியோ போடணுன்னா போடுறேன். நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிடும்போது வந்துட்டு அது டைரெக்டாக சைல்டுக்கு போகுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களை வந்துட்டு இதை ஊற வச்ச வாட்டர் குடித்தாங்கன்னா சிக்கன் பாக்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா இதனோட மாவு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாசிப்பயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பயிரை வந்து மிஷினில் கொடுத்து உடச்சிட்டு ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுட்டு அதனோட பொட்டெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி உளுந்தம் பருப்பு ஊற வச்சு அதனோட பொட்டெலாம் அலசி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அது வீடியோவில் காட்டல, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போல்லாம் வந்துட்டு பொட்டு நிற்கின பருப்புனே தனியாக விற்குது மார்க்கெட்டில், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. நீங்கள் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன். பொட்டு நிற்கின பாசிப்பயிருன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 6 members வந்து சமைக்க போகிறேன், அதனால 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 2 members சமைக்கிறீங்க அப்படின்னா, அதனால் சீரகம் வந்துட்டு இப்போவே சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்துட்டு சீரகம் வந்து நொறுங்காது, நீங்கள் மிக்சியில் அரைச்சாலுமே நொறுங்காது. அதனால் ஃபஸ்ட்டே சீரகம் இந்த 3 சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பருப்பு கூட வந்துட்டு ஆனியன் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கெஸ்ட் வர்றாங்க, அதனால தான் இதை செய்ய போகிறேன். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாகவும் இருக்கும். நம்ம ஸ்நாக் தனியாக செய்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிரும் ஆனியனும் பாதி ஆடினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை போட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா கலக்கிக்கோங்க, இந்த மாதிரி உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாதி அரைச்ச உடனே நீங்கள் அந்த இது சேர்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த விழுது, அதை சேர்த்துக்கும் போதே ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்துட்டு அரைச்சி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இதை வந்து சுடவே முடியாது, மேலே வந்து நொர நொறையாக வந்துடும். எப்பவுமே பாசிப்பயிறு வடை, தட்டைப்பயிறு வடை எல்லாமே வந்துட்டு அரைச்ச உடனே சுட்டுருங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆயில் ஊற்றி சூடானதுமே இதை வந்துட்டு நம்ம சுட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எடிட் பண்ணி மாற்றி காமிச்சேன். இப்போ வந்துட்டு நான் அதை கலக்குனதுமே எடுத்து உள்ளே போட போகிறேன். நம்ம பஜ்ஜி சுடுற மாதிரி தான், போண்டா பஜ்ஜிலாம் எப்படி சுடுறோமோ அதே டைம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். இது வந்துட்டு நம்ம எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணேன், ஃபுல்லாக ப்ரோட்டீனும் கால்சியம் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்துட்டு நம்ம பச்சை பயிறு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம நீங்கள் சேமியா பாயசம் கூட சாப்பிட்லாம், இது வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கெஸ்ட் நிறையா பேர் வர்றாங்க, பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா வந்துட்டு சேமியா பாயசம் செஞ்சிட்டிங்கன்னா பாயாசமும் இதுவும் சேரும்போது வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியும். அதனால் இது சீக்கிரமாக தீர்ந்து போகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குணாலன் கேயே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார் லெமன் சிக்கன் வேணும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் சீக்கிரமாக. நான் ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக கோகுலாஷ்டமி அப்படி இப்படின்னு வந்ததுனால நான்வெஜ் செய்யவே டைம் இல்லை. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். உமாமணி, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. உங்களுக்காக நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன், கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை பாயில் பண்ணி சுண்டலாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போண்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், போண்டா நல்லா ரெடி ஆகிடுது. இது வந்துட்டு நம்ம மிளகா இருக்குதுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, மிளகா வந்து நம்ம நல்லா போட்டு அரைச்சிட்டோம், அதனால் ஜாலியாக சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. மிளகா பயந்துட்டு நம்ம சாப்பிட வேணாம். இதை வந்துட்டு ஆற வைக்காமல் உடனே சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் உடனே சாப்பிட்ருங்க. பாயசம் கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.